ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிளிநொச்சி பரவி மக்கள் கடந்த சனிக்கிழமை முதல் பரவி பாஞ்சான் ராணுவ முகாமிற்கு எதிரில் இரவு பகலாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் இன்று நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ராணுவத்தினர் வசமிருக்கும் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் காணி விடுவிப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி மற்றும் கிளிநொச்சி அரசாங்க அதிபருடன் குறிப்பிட்ட அவர் இரண்டு வாரங்களுக்குள் முப்பத்தைந்து குடும்பங்களின் காணிகளை விடுவிப்பதாக பாதுகாப்பு செயலாளர் வாக்குறுதி அளித்ததாகவும் தெரிவித்தார் இந்த விடயம் சம்பந்தமான நான் அரசாங்க அதிபருடையும் பாதுகாப்பு பேசியிருக்கின்றேன் பாதுகாப்பு செயலர் எனக்கு ஒரு வாக்குறுதி இரண்டு கிழமைக்குள்ள பதினோரு பயன்மூடி சொச்ச மேகர் காணியை முப்பத்தஞ்சு குடும்ப குடும்பங்களுக்கு சொந்தமான காணி விடுவிக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நான் அவர் எனக்கு தந்த வாக்குறுதியை மக்களுக்கு கூறியிருக்கின்றேன் மக்கள் அவரையும் என்னை நம்பி தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதற்கு கூறியிருக்கின்றார்கள் இந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் இதனையடுத்து கடந்த ஐந்து தினங்களாக தொடர் கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பரவி பாஞ்சான் மக்கள் தமது போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார்கள் எனினும் இரண்டு வாரங்களுக்குள் தீர்வு வழங்கப்படாது விட்டால் மீண்டும் போராட்டத்தை தொடர்வதாகவும் பரவி பாஞ்சான் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் சமந்தையா எங்களுக்கு உத்தரவளித்த பேரிலும் உத்தரவளித்து நாங்கள் அவரை அவரின் பேச்சை நம்பி பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் இந்த தொடர் கவலையில் போராட்ட தற்காலிகளோம் ரெண்டு கிழமை தவணை கீழ் இந்த இந்த ஊடகம் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் பொதுமக்களின் காணிகள் திரும்ப கையளிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் திரும்பவும் இந்த காணிகள் உள்ள எங்களிடம் கையளிக்கப்படும் வரை தொடர் போராட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு ரெண்டு கிழமைக்குள் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் மக்கள் எல்லாருக்கும் ஆனால் அது சந்தோஷமாக இருக்குன்றது ஆனால் நாங்கள் அதை கவனிப்பு போராட்டத்தை கைவிடுகின்றோம் கைவிடுவதோடு தற்காலிகமாக தான் இருக்கும் ஏனென்றால் நாங்கள் அவற்றை சொல்லுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற இதில் தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் மக்கள் வெளியேறோம் இதனிடையே கவன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை புகைப்படம் எடுப்பதற்காக சென்ற ஊடகவியலாளர்களுக்கு பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாமைச் சேர்ந்த ராணுவத்தினர் அச்சுறுத்தல் விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது